இந்தியாவுடனும் தமிழக மீனவர்களுடனும் சுமூகமான உறவு வேண்டும் என்பதே நோக்கம் என இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி கூறியிருக்கிறார். அவருடன் நமது புதிய தலைமுறை செய்தியாளர் ராஜ்குமார் நிகழ்த்திய கலந்துரையாடலை காணலாம். உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? எங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு நாங்கள் நாடு எல்லாத்துலேயும் போனோம். நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸாக கேம்பெயின் நல்லா பீக்காக இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ண கண்டிருப்பீங்க. இனி அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிரசிடென்ட் விக்ரமசிங்க இதை ஒரு நல்ல ஒரு வெற்றியாக மாற்றிக்கொள்வார்னு சொல்லி. 2022 பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிபர் தேர்தல், மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கக்கூடிய சூழலை தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கான திட்டங்கள் என்ன? சிலவங்க சொல்கிறாங்க மாற்றம் வேணும்னு சொல்லி, நாங்கள் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறோம். 2022 இருந்த மாதிரிக்கு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க, கண்டிருப்பீங்க, எப்படி மனுஷர் வாண்டாங்களன்னு சொல்லி மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்குது. இந்த வந்த மாற்றத்தை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகிறது தான் முக்கியம். இனி அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிக அளவுக்கு வேண்டும் அப்படின்ற எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாரின் போயிட்டு வேலை பார்க்குறதுக்காக வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வேலை வாய்ப்பும் இலங்கையில் புதிய முதலீடுகள் அவசியம் அப்படின்றதுக்காங்க. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன? முதலாவதாங்க, நீங்கள் சொன்ன சாரி, நாங்கள் இங்கே ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் விசேஷமாக உள்ளூராட்சி இந்த உள்ளாசத்துறையில் பெரிய மாற்றங்கள் உண்டாக்கணும். டூரிசத்தில் இனி அதில் எங்களுக்கு இப்போ 2.2 மில்லியன் வாரத்தை எங்களுக்கு 5 மில்லியன் ஆக்கலாம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். அதுதான் எங்களோட பிளான். அது நடக்கிறது புரியும். விசேஷமாக இந்தியாவிலேருந்து நாங்கள் பல பேரையும் மலப்பிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம். ரினியூவபிள் எனர்ஜியில் எங்களுக்கு பெரிய சான்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் அது தான் இந்தியாவோட சேர்ந்து இலங்கையில் சமைக்கிற மின்சாரத்தை அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற முறை ஒன்று இருக்கிறோம். இனி அதே நேரத்தில் நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் நாடு ஒன்றை சமைக்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம். ஐடியில் வித்தியாசம் வரணும். எங்களோட ஹாபர்ஸ் கொழும்பில் உள்ளத்த, அம்பன்தொட்டியில் உள்ளத, ட்ரிங்கோமலையில் உள்ளத டிவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ற புதிய முறைகளில் அவங்களோட விவசாயிகளோட பயன்களை 2-3 மடங்காக எப்படி கூட்டுறது, அவங்களோட காணிகளை கொடுத்து அவங்களுக்கு புதிய டெக்னாலஜியை கொடுத்து மாற்றங்கள் உண்டாகிறதுக்கும் நாங்கள் ரெடியாகிறோம். வடக்கு கிழக்கு